ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தெரிய கடுக்கம் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய பாரம்பரிய உணவு பழக்க முறைகளை கொண்டு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையிலேருந்து நம்மளுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன உணவு முறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கொரோனா நோயாளிகள் சித்த மருத்துவத்தால் பூரணமாக குணமடைஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டுட்டு வரோம். அது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயமாக எனக்கு அமையுது. சென்னை அரும்பாக்கம் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநரகம் வந்து இந்த COVID-19 சிகிச்சையில் சித்த மருத்துவம் எப்படிலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் பட்டியலிட்டு சொன்னதை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிகாலையில் விழி, ஆசனம் பழகு, இஞ்சி கருப்பம் காலையில் புசி, ஈறு வலிமைக்கு திரிபலா சூரணம், உணவே மருந்து, ஊளை சதை குறைய நடைப்பயிற்சி, எண்ணெய் குளியல் தேக பொழிவு, 7 தாதுவை வன்மைப்படுத்தும் காயக்கற்பம், 5 நடக்கும் ஆற்றலை பெருக்கும், 1 நிலைப்பட்ட மனமே தியானம், ஓம் என்ற அச்சரம் தினமும் உச்சரி, அவைக்கு மட்டுமல்ல நெல்லி அனைவருக்கும் காயக்கற்பம். இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் சித்த மருத்துவத்துக்குன்னே இருக்குது. இதை நம்ம முறையாக வந்து ஃபாலோ பண்ணாலே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்களை அதிகரிக்கும், எந்த ஒரு வைரஸ் தொற்றும் நம்மளை பாதிக்காது. தமிழக அரசோட சிறப்பு திட்டம் வந்து ஆரோக்கிய திட்டம். இந்த திட்டத்திலிருந்து தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கஷாயங்கள் கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர். இது ரெண்டுமே பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 60 ml அளவு தான் கொடுக்கணும், சின்னவங்களுக்கு 30 ml அளவு போதுமானது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய 2 கஷாயங்கள் பார்த்தோம். அடுத்து உடற்கு உரமாக்கி செய்கையை கொடுக்கக்கூடிய மருந்துகளை இப்போ பார்க்கலாம். அமுக்குரச்சூரண மாத்திரை 2 வீதம் 2 உணவுக்கு பின் சாப்பிடணும். நெல்லிக்காய் இலகம் 5 2 உணவுக்கு பின் சாப்பிடணும். இந்த ரெண்டுமே உடல் நலத்தை நல்லா மேம்படுத்தி கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கபசுர குடிநீரில் 15 வகை அரிய மூலிகைகள் வந்து சேர்ந்துருக்குது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். சுக்கு, திப்பிலி, லவங்கம், சிறுகாஞ்சரி வேர், அக்ரஹாரம், கோஷ்டம், கோரைக்கிழங்கு, ஓமம், வட்டத்திருப்பி வேர், ஆடாதோடை, நிலவேம்பு சமூலம், கடுக்காய்த்தோல், சிறுத்தேக்கு, முள்ளி வேர், சீந்தல் கொடி. 15 வகை அரிய மூலிகைகளுமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை மொத்தமாக வாங்கி கரெக்டான முறையில் சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இதில் இம்பார்ட்டண்ட்டாக சுத்தியை சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடுக்காய்க்கு அகநஞ்சு, சுக்குக்கு புறநஞ்சு. அதனால் கடுக்காயில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை நீக்கிடணும், சுக்குக்கு மேல் தோல் நீக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. 15 மூலிகைகளுமே கரெக்டான முறையில் சுத்தி பண்ணி நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கலாம். அப்படி பத்திரப்படுத்திய சூரணத்திலிருந்து 5 இந்த கபசுர குடிநீர் சூரணத்தை 240 ml தண்ணீரில் நல்லா காய்ச்சி 60 ml வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த குடிநீரை நீங்கள் செஞ்சு 3 hours நீங்கள் வந்து குடிச்சிடணும். அதுக்கு மேலே அதுக்கு லைஃப் டைம் இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து காலையில் நிறையா போட்டிங்க, எனக்கு மாலையில் ஒரு டைம் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மாலையில் இன்னொரு டைம் சூடு பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து குடிக்கணும். சூடு பண்ணாமல் குடிச்சிங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. காலையில் உணவுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். உணவுக்கு முன்னாடி குடிச்சிட்டு 1 hour கேப் விட்டுட்டு நீங்கள் உணவை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 hour கேப் விட்டுட்டு இந்த கபசுர குடிநீரை நீங்கள் எடுத்துக்கலாம். பெரியவங்க வந்து 20 ml, சிறியவர்கள் வந்து 30 ml மட்டும்தான் குடிக்கணும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இன்னொரு குடிநீர் பார்த்திங்கன்னா நிலவேம்பு குடிநீர். நிலவேம்பு சமூலம், வெட்டி வேர், விலாமிச்சு வேர், சந்தனத்தூள், பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு, பற்படாகம். இந்த 9 வகை அரிய மூலிகைகளுமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதே மாதிரி கரெக்டான முறையில் சுத்தி பண்ணி யூஸ் பண்ணணும். பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் கபசுர குடிநீர் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே முறையில் தான் இதுவும் பண்ணணும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு 60 ml, சின்னவங்களுக்கு வந்து 30 ml. உடலுக்கு ஊட்டத்தை தரக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தோம், அதுதான் அமுக்ரா அல்லது அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. பித்தானிய சோமனிஃபரா இந்தியன் ஜென்சங்கிற பேரில் அழைக்கப்படுது. இது ஒரு சிறந்த வலி நிவாரணி, வாத நோயை கட்டுப்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்குது, சிறந்த இம்யூனோ மாடுலேட்டர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து அமுக்ரா மாத்திரையாகவும் கிடைக்குது, அமுக்ரா சூரணமாகவும் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா
இந்த வேர்க்கிழங்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. அதை வாங்கி முறையாக சுத்தி பண்ணி பொடி செஞ்சு தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்து சொல்லப்பட்டது நெல்லிக்காய், ஆம்லா, இந்தியன் கோஸ்பெரி, எம்ப்ளிகா அஃபிஷ்னாலிஸ், இந்த மாதிரி பெயர்கள்லாம் இது வந்து அழைக்கப்படுது. இது ஒரு காயக்கருப்ப மருந்து. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குது. வைட்டமின் சி சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுவும் ஒரு சிறந்த இம்யூனோ மாடுலேட்டர். பல மடங்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. சித்த மருத்துவத்தில் வழங்கக்கூடிய திரிபலால் ஒன்று. திரிபலா அப்படின்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய், இந்த மூணும் சேர்ந்தது தான் திரிபலா. நெல்லிக்காய் இலகம் அல்லது நெல்லிக்காய் லேகியம் வந்து கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு 5 கிராம் அளவுக்கு 2 வேளை உணவுக்கு பின் சாப்பிட்லாம். இந்த மருந்துகள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே சித்த மருத்துவ முறையில் வேது பிடிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டாக அமையுது. அது எப்படின்னா, நொச்சி இலை 1 கைப்பிடி அளவுக்கு, மஞ்சள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஆவி பிடிச்சிட்டு வாங்க. அது கிடைக்கல அப்படின்னா வேப்பிலை 1 கைப்பிடியும், யூக்லிபிட்டஸ் ஆயில் வந்து 3-6 துளிகள் விட்டும் நீங்கள் வந்து ஆவி பிடிச்சிட்டு வரலாம். 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு ஆவி வரும்போது வேது பிடிக்கலாம். தினமும் 1 முறை வேது பிடிக்கணும் வந்து இதில் சொல்கிறாங்க. ஏன்னா வேது பிடிக்கும்போது தொண்டையில் உள்ள கிருமிகள் எல்லாமே அங்கேயே இறந்துடும். அடுத்து சித்த மருத்துவம் பரிந்துரை செய்யக்கூடிய தன்னோட சுகாதாரம் பேணுதல் பற்றியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வீட்டு சுற்றுப்புறத்தில் வேப்பிலை மஞ்சள் கலந்த நீரை வந்து தெளிச்சிட்டு வாங்க. தினமும் காலையில் வெது வெதுப்பான நீரில் கல்லுப்பு கலந்து வாயை கொப்பளிச்சிட்டு வாங்க. அப்படி கொப்பளிக்கும் போது தொண்டையை லைட்டாக படுற மாதிரி வந்து வச்சு கொப்பளிச்சிட்டு வாங்க. தினமும் 2 வேளை வந்து வெந்நீர் பருகணும். வேப்பிலை, யூக்லிபிட்டஸ் தைலம் அல்லது நொச்சி இலை மற்றும் மஞ்சள் சேர்த்து தினமும் ஆவி பிடிச்சிட்டு வாங்க. கை கழுவுறதுக்கு மஞ்சள், வேப்பிலை, கற்றாழை, படிகாரம் சேர்த்த நீரை வந்து பயன்படுத்தலாம். வீட்டில் பரங்கி சாம்பிராணி, காய்ந்த வேப்பிலை, வெண்கடுகு, ஓமம், அப்புறமா வெள்ளை பூண்டு வந்து காஞ்சிருக்கக்கூடிய அந்த மேல்தோல் மட்டும் எடுத்துக்கிட்டு கலந்து புகை போடலாம். தொண்டை காயாமல் இருக்க அடிக்கடி வெந்நீர் குடிக்கலாம். காலையில் தோல் சீவை இஞ்சி, எலுமிச்சம் பழம் தோலுடன், அப்புறமா மிளகு சேர்த்து காய்ச்சி பனக்கற்கண்டு அல்லது தேன் கலந்து குடிக்கலாம். சூடான பாலில் மிளகு மஞ்சள் சேர்த்து நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்கலாம். தினமும் மாலையில் சுக்கு கொத்தமல்லி கலந்த பானத்தில் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து குடிக்கலாம். சிறு தானியங்களான கேழ்வரகு, சாமை, திணை, வரகு, குதிரைவாளி இதெல்லாத்தையுமே வந்து உணவாக சமைச்சு சாப்பிட்லாம். கசப்பு சுவையுடைய சுண்டைக்காய், பாகற்காய் இதெல்லாத்தையுமே வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேப்பம்பூ, தூதுவளை ரசமும் செஞ்சு சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காய், கொய்யாப்பழம், பப்பாளி, ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற வைட்டமின் சி கலந்த பழங்களை தினமும் சேர்த்துக்கணும். பயறு வகைகளில் வந்து ஜிங்க் சத்துள்ள நிலக்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி, கொண்டைக்கடலை இதெல்லாத்தையுமே வந்து மாலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். தினமும் காலையில் 10 மணிக்குள்ள மாலையில் 4 மணிக்கு பிறகு 15-20 நிமிடம் வந்து வெயிலில் நிற்கிறது ரொம்பவே நல்லது. இந்த முறைகள்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்களை அதிகரிக்கப்படும். உங்களோட சுகாதாரத்தையும் உங்களையும் நீங்கள் வந்து பேணிக்கலாம். எப்போவுமே அறுசுவை கலந்த உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நோயுமே வராது. அப்படி சித்த மருத்துவம் கூறக்கூடிய அறுசுவை அடிப்படையிலான சிறப்பு உணவு திட்டம் பற்றி இப்போ பார்க்கலாம். காலையில் 6:30 மணிக்கு மூலிகை தேநீர் வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேருது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். காலையில் 8:30 மணிக்கு மூலிகை சிற்றுண்டி வந்து எடுத்துக்கணும். அது சுண்டல், பழ சாலட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மூலிகை சிற்றுண்டியாக எடுத்துக்கலாம். அடுத்து சாப்பாடாக காலை உணவாக திணைப்பொங்கல், கேழ்வரகு அல்லது அரிசி புட்டு, தோசை அல்லது இட்லி, மாப்பிளை சம்பா அரிசி இருந்தால் ரொம்பவே சிறந்ததாக அமையுது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி அல்லது புதினா சட்னி, இஞ்சி சட்னி, தேங்காய் கடலை சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். காலையில் 10:30 மணி அளவில்
ஒரு மூலிகை தேநீர் வந்து குடிக்கலாம். நெல்லிச்சாறு அல்லது எலுமிச்சைச்சாறு, இஞ்சிச்சாறு, புதினாச்சாறு இதோட தேன் கலந்து வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். மதியம் 12:30 அளவில் அரிசி சாதம், அதுலேயும் உளுந்த சாதம், நெல்லிக்காய் சாதம், எள்ளு சாதம், புதினா சாதம், கறிவேப்பிலை சாதம், கொத்துமல்லி சாதம், பருப்பு சாதம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். மிளகு ரசம், தூதுவளை ரசம், எலுமிச்சை இஞ்சி ரசம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அது கூடவே காயப்பொடி கலந்த மோர் குடிக்கலாம். காய்கறி சாம்பாராக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். கீரை வகை கூட்டில் மூலிகை கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கனி கீரை, அரைக்கீரை இந்த 4 கீரையில் ஏதாவது ஒரு கீரை நீங்கள் எடுத்துக்கலாம். காய்கறி பொரியலாக அவரைக்காய், கோவைக்காய், வாழைப்பூ, கேரட், பீட்ரூட், பீன்ஸ் இதில் ஏதாவது ஒரு பொரியலாக எடுத்துக்கலாம். அப்புறமா சீரகம் கலந்த தண்ணீர் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அடுத்து இரவு உணவு, மாலை 5 போல் ஒரு மூலிகை தேநீர் குடிக்கலாம். அது எப்படி பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து இரவு 7:30 அளவு போல் மூலிகை சிற்றுண்டியா, கோதுமை ரவா உப்மா, கோதுமை கிச்சடி, மாப்பிளை சம்பா அரிசி இட்லி, தூதுவளை தோசை, கொத்தமல்லி, புதினா சட்னி, இஞ்சி சட்னி, தேங்காய் கடலை சட்னி இதில் ஏதாவது ஒரு சட்னி எடுத்துக்கலாம். அப்புறமா இரவு 9 போல் மஞ்சள் பால், அதாவது மஞ்சள், மிளகு, பனங்கற்கண்டு கலந்த பால் குடிச்சிட்டு நீங்கள் தூங்கலாம். காலையில் 6:30 அளவுலையும் மாலை 5 அளவுலையும் ஒரு மூலிகை தேநீர் வந்து குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேருது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை வந்து சொல்லியிருக்கக்கூடிய உணவு முறைகள், அப்புறம் சித்த மருந்துகள். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்களை அதிகரிக்கப்படும். இது கூடவே பொதுமக்களாகிய நீங்கள் வந்து இந்த ஆயு சஞ்சீவினி ஆப், அப்புறம் ஆரோக்கிய சேது இந்த 2 ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி COVID-19 தடுப்பு நடவடிக்கைகளில் அரசின் செயல்பாடுகளுக்கு துணை நிற்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த ஆயு சஞ்சீவினி ஆப்னால நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் இருக்குது, அதனால என்னெல்லாம் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா திரிகடகம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனித்திருப்போம், விலகி இருப்போம், வீட்டிலே இருப்போம்.